அன்பார்ந்த மை வீத்ரியார்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம் நிறுவனத்தில் ஏற்கனவே பல இன்கம் நம்முடைய மெம்பர்ஸுக்கு நம்ம கொடுத்துருந்தாலும் இப்போது ஸ்டோர் அப்படிங்கிற வாய்ப்பையும் நம் மக்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் க்ரௌன் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் ஸ்டோர் எடுக்க முடியும் முடிவு பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் க்ரௌனாக இருந்தாலும் ஸ்டோருக்கு அப்ளை பண்ணலாம், குறைஞ்சபட்சம் டைமண்டாக இருந்தாலும் ஸ்டோருக்கு அப்ளை பண்ணலாம். கூடுதலாக ஸ்டோர் வைக்கிறதுக்கு ஒரு கமர்ஷியல் பிளேஸ் இருக்கணும். ஸோ ஒரு நபர் நீங்கள் க்ரௌனாக இருந்து அல்லது டைமண்டாக இருந்து ஒரு ஸ்டோர் இடத்துல உங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்டோர் எடுத்தால் எடுக்கிறவருக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிற அவுட்லைன் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டோருக்கு யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவர்களை அப்ளை செஞ்சதுக்கப்புறம் கூகுள் மீட்டில் ஸ்டோருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் நம்முடைய ஸ்டோர் எடுத்தார்னா அவர் கிடைக்கிற இன்கம்மை நம்ம வந்து நாலஞ்சு வகையில் தர்றோம். அதில் முதல் வகை இன்கம்ங்கிறது அவர் 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறாருனா அந்த ஆர்டர் போட்ட அமௌண்ட்டில் 3% அவருக்கு ஸ்பாட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது 10,000 ரூபாய்க்கு அவர் கட்ட போகிறது 9,700 ரூபாய் பர்ச்சேஸ் காசு கட்டினாலே போதும், 10,000 பொருள் வந்துடும். அதை 10,000 ரூபாய்க்கு விற்று முடிக்கும்போது அதில் அவருக்கு ஒரு 3% ப்ராஃபிட் இருக்குது. இது மொதல் இன்கம். அடுத்ததாக இப்போ 9,700 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணார் இல்லையா 10,000 பொருள், அது மாதிரி பல முறை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த பர்ச்சேஸில் 1ஆம் தேதியிலிருந்து மந்த் எண்டு வரைக்கும் மொத்தமாக 800 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் ஆடுற ஒரு கம்பெனியில் வந்து ரீபர்ச்சேஸ்க்காக ப்ராடக்ட் வாங்கி வைக்கிறார ஒரு ஸ்டோரில், அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு மாதனுடைய ஒட்டுமொத்த பர்ச்சேஸ் தொகை 45,000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆகிட்டா அவருக்கு 3% ஃப்ளாட் போனஸ் இருக்குது. அதே ஒட்டுமொத்த 1ஆம் தேதியிலேருந்து மந்த் எண்டுக்குள்ளே டோட்டல் பர்ச்சேஸ் போட்ட தொகை மட்டும் 90,000 தாண்டிட்டா அவருக்கு 6% போனஸ் கிடைக்கும் ஒட்டுமொத்த அந்த பர்ச்சேஸ் போட்ட தொகைக்கும். அதுவே 1ஆம் தேதியிலேருந்து அந்த மந்த் எண்டுக்குள்ளே அவர் கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ண தொகையுடைய வேல்யூ மொத்த கூட்டு தொகை 1,50,000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆகிட்டா ஸ்ட்ரெயிட்டவே 9% போனஸ் கிடைக்கும். அதாவது அவர் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு முறையும் என்ன எம்ஆர்பியோ அதில் 3% போனஸ் கிடைக்கும். அந்த பர்ச்சேஸ் தொகையின் கூட்டுத்தொகை 1ஆம் தேதியிலேருந்து மந்த் எண்டுக்குள்ளே 45,000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆகிட்டா அவர் கூடுதலாக 3% போனஸ். அதுவே 90,000 மேலே தாண்டிட்டா அந்த 1ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ளே அவருக்கு 6% போனஸ் கிடைக்கும். அதுவே அந்த 1ஆம் தேதியிலேருந்து மந்த் எண்டுக்குள்ளே போட்ட அந்த பர்ச்சேஸ் தொகையின் மொத்த கூட்டுத்தொகை 1,50,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டா 9% அவருக்கு ஸ்ட்ரெயிட்டவே போனஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு மாதத்தில் ஒரே ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அந்த தொகை 2 லட்சம் ரூபா ப்ராடக்ட் எம்ஆர்பிக்கு வாங்குறாரு அப்படின்னா அதில் அவர் வாங்கும்போதே கட்டுற தொகை எவ்வளோவா இருக்கும்னா 1,94,000 ரூபாய். ஏன்னா 3% டிஸ்கவுண்ட் தான் அவர் பில்லே பண்ணுவார். அடுத்தது இந்த 1,94,000 ரூபா அப்படிங்கிறது ஏற்கனவே 1,50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 9% போனஸ் கிடைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இந்த 1,94,000 ரூபாய்க்கு 9% போனஸ் கிடைக்கும். இதில் முதல் பெனிஃபிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் தான் பொருளே வாங்குவார். ரெண்டாவது பெனிஃபிட்டுங்கிறது அந்த மாதம் பூரா மொத்தமாக எவ்வளோ வாங்கலான்னு கனெக்ட் பண்ணி அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போனஸாக இந்த தொகை வழங்கப்படும். இதுக்கு அடுத்தது இப்போ வாங்கின பொருள் உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருனா, இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு பொருள் சேல்ஸ் பண்ணார்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே எம்ஆர்பி என்னவோ அதில் 50% பிவி வேல்யூ கொடுக்கப்படும். அந்த வகையில் 2 லட்சம் ரூபா பொருளையும் அவர் சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டாருன்னா 2 லட்சம் ரூபா பொருளுக்கு 1 லட்சம் பிவி வேல்யூ. ஸோ அந்த 1 லட்சம் பிவி வேல்யூ சேல்ஸ் பண்ணதுனால அந்த பிவி வேல்யூவில் 6% போனஸ். உதாரணத்துக்கு 1 லட்சம் பிவி பண்ணியிருக்காருன்னா 6%னா அது ஒரு 6,000. ஸோ 6,000 ரூபாய் அந்த வகையில் என்ன ஒரு மாதத்தில் பிவி வேல்யூக்கு அவருடைய ஸ்டோரில் பில் பண்ணியிருக்காரோ அந்த பிவி வேல்யூவில் 6% போனஸ் அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்முடைய லீடர்ஸ்கிட்ட ப்ராடக்ட் வேலட்டில் காசு இருக்கும். அந்த வகையில் யாராவது வந்து தன்னுடைய ப்ராடக்ட் வேலட் ரெடி பண்ணுறதுக்காக அந்த ஸ்டோரில் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அது சில ப்ராசஸ் இருக்குது, அது 1 பை 1 நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் படி அவர் வந்து கம்பெனிக்கு அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ப்ராடக்டை கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்தா போதும். அப்படி வாங்கி கொடுக்கும்போது அதுக்கும் பி வேல்யூ இருக்குது, அந்த பி வேல்யூக்கும் எவ்வளோ பர்ச்சேஸ் வந்து வாங்கி கொடுத்தாரோ அதுக்கு 6% போனஸ் இருக்குது. இது அவருக்கு அடிஷனலாக கிடைக்கிற விஷயம். இது இல்லாமல் ஸ்டோர் வழியாக தான் இனிமேல் பிஎம் பின்னே கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு பிஎம் பின் நீங்கள் சேல்ஸ் பண்ணால் அது உங்களுக்கு 320 ரூபாய்க்கு வரும். நீங்கள் 360 ரூபாய் விற்றுக்கலாம். அதாவது ஒரு பிஎம் பின்னுக்கு 40 ரூபாய் ஃப்ளாட் மார்ஜின் இருக்குது. இதில் என்னென்னா பிஎம் பின் உங்களுக்கு வரும்போதே கூடவே பிஎம்க்கான ப்ராடக்ட்டும் ஸ்டோருக்கு வந்துடும். ஸோ கையோட யார் உங்கள்கிட்ட பிஎம் பின் வாங்கினாலும்
அவருக்கு பொருளை கொடுப்பது உங்களுடைய வேலை. உங்கள் நியர்பையில் யார் நேராக வந்து வாங்குறாங்களோ அவர்களுக்கு பின்ன கொடுத்து கூட ப்ராடக்ட்டையும் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிஎம்பின் ப்ராடக்ட் ப்ரொமோட் ஆகுதோ ஒவ்வொரு பின்னுக்கும் 40 ரூபா ஃப்ளாட்டாக மார்ஜின் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு ஸ்டோர் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு டீம் இருந்தால் உங்கள் ஸ்டோர் பிக்கப் ஆயிரும். ஒரு வேளை உங்களுக்கு ஸ்டோர் இருந்தால் உங்களுக்கு டீம் பிக்கப் ஆயிரும். எதுவாக இருந்தாலும் சரி ஒன்று கொன்று பலம் சேர்க்கும். ஆனால் அது நடத்துறதுக்கான சூழலும் குறைஞ்சபட்சம் டைமண்டாவோ அல்லது கிரவுனாவோ நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பிளேஸ், ஒரு கடை மாதிரி இருக்கணும். இதை தாண்டி நிறுவனத்துடைய செயல் திட்டம் என்ன, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்துக்கும் உட்பட்டு நடக்கணும். இதுக்கெல்லாம் தயார் என்றால் ஸ்டோருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போது நீங்கள் ஸ்டோர் எடுக்கணும்னு சொன்னால் இன்ஷியலாக 54,800 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அந்த 54,800 ரூபாய் எதுக்கு அப்படின்னா 51 பிஎம் பின்னும், அது இல்லாமல் 9,000 ரூபாய் ரீஃபண்டபிள் டெபாசிட்டும், அது இல்லாமல் இப்போ அப்டேட் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு சேர்ந்து பேக்கேஜில் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ, எது உங்களுக்கு மூவ் ஆகுதோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோர் சார்ந்த ஒரு தேவை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் உங்கள் நியர்பை ஜோனில் இருக்கிற டைரக்டரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஃபர்தராக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு கூகுள் மீட் இருக்கும், அதில் எல்லா விஷயங்களும் முழுமையாக தெளிவாக பேசப்படும். அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ஃபர்தராக நீங்கள் ஸ்டோர் எடுத்து அதையும் டெவலப் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ யாருக்கு தேவையோ அவர்கள் எடுத்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.